Welcome back to my channel. Adangappa, idu olaga nadippuda Sami. கோல்ட் காஃபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கவர் பால் எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் மில்காக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தேவைக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோ சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறமா நான் ஒரு சின்ன பேக்கெட் ப்ரூ தான் ஆட் பண்ணுறேன், 2 ருபீஸ். ஸோ அந்த ப்ரூவும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே ஒரு பேக்கெட் பூஸ்ட்டும் அது கூட ஆட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து பிளெண்ட் பண்ணி வரும்போது இன்னும் அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் பூஸ்ட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்சி ஜாரை மூடி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கோல்ட் காஃபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ டம்ளரில் ஊற்றிட்டு ஆராத்யாவுக்கு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணுறதுக்கு குடிக்க கொடுக்கலாம். வாங்க ஆராத்யா கிட்டே போகலாம். என்னோட சேனல்ல சாய்ஸ்